Hi guys, very good evening to all. In this session, we will be discussing about multiplication by 9s part 2. So, this is part 1. Part 1 is 9 series. 9, 99, 999. So for example, 999 எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ரிசல்ட் கொண்டு வந்தோம். ஸோ இந்த செஷனில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் 999. இது 3 டிஜிட் நம்பராக இருந்தால் இதுவும் 3 டிஜிட் நம்பராக தான் இருக்கணும்னு லாஸ்ட் செஷனில் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் லெசன் 45 நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த லெசன் என்ன சொல்ல போகிறோம்னா, 9 சீரியஸில் எந்த டிஜிட் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த டிஜிட்டோட டிஜிட் வந்து டிஃபர் ஆகணும், ஒரே டிஜிட்ஸாக இருக்கக்கூடாது. இது 3 டிஜிட்னா இது 2 டிஜிட்டாக இருந்தால் எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்க்கணும். இப்போ 29 இஸ் எ 2 டிஜிட் நம்பர், 999 இஸ் எ 3 டிஜிட் நம்பர். சேம் டிஜிட் இல்லை, கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த 29க்கு முன்னாடி ஒரு 0 போட்டால் இது 3 டிஜிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம ஜீரோக்கு வேல்யூ இல்லைனாலும் இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன செய்யறது, 3 டிஜிட்டாக எடுத்துக்கிறோம். எப்பயுமே என்ன பண்ணுவோம், 9 சீரியஸில் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த நம்பர் எடுத்துக்கோமோ அதில் ஒன்றா குறைச்சிருவோம். 29 ஒன்றை குறைச்சா 28. அப்புறம் என்ன பண்ணுவோம், இதை 9லேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம், இதையும் 9லேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம், இதை 10லேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். அதாவது லாஸ்ட் ஃப்ரம் 10, ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஆல் ஃப்ரம் 9. Last from 10, all from 9. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ 29 ஒன்று குறைச்சா 28. அப்புறம் இதை சப்ராக்ட் பண்ணி எழுதுறோம். 9-0 9, 9-2 7, 10-9 1. ஸோ இதோட ரிசல்ட் என்ன வரும்னா 28,971 தான் இருக்கும். அதுக்கடுத்து 648 இஸ் எ 3 டிஜிட் நம்பர், இது 4 டிஜிட். 4 டிஜிட்னா இதில் வந்து ஒரு 0 சேர்த்து இருக்கும், 0 சேர்த்து இதில் ஒன்றை குறைச்சிக்கோங்க. 648 ஒன்றை குறைச்சா 647. அப்புறம் என்ன பண்ணணும், 9, 9, 9, 10. அதாவது லாஸ்ட் ஃப்ரம் 10, ஆல் ஃப்ரம் 9. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி 9-0 9, 9-6 3, 9-4 5, 10-8 2. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் நார்மலாக ப்ராடக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்த்தோம்னா, டிஜிட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் எப்படி நம்ம 9 சீரியஸில் மல்டிப்ளை பண்ணுறது, அதுக்கான இதுதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 9 சீரியஸோட டிஜிட் கம்மியாகவும் இதோட டிஜிட் அதிகமாக இருந்தால் எப்படி நம்ம ஈஸியாக வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.